பச்சை மாமலை போல் வேணி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்று இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. பெருமாளை வந்து தொண்டரடி பொடியாழ்வார் இவ்வளோ அழகா வந்து அவரை ரசிச்சு ரசிச்சு அணு அணுவா அனுபவிச்சு பாடுறாரு. ஸோ அந்த மாதிரி பெருமாளோட உருவங்கள் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நம்மளுக்கு வந்து மனசுல ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு தெம்பையும் தரக்கூடிய உருவங்களாகவும் இருக்கு. ஏன்னா அவர் நிமிர்ந்து அவ்வளோ அழகா நின்று நான் இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட பெருமாளோட பதிவு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது குட்டி பெருமாள்ல இருந்து. ஏன்னா பெருசு பெருசாக காட்டுறீங்க, சின்னதாக இருக்கா பெருமாள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சின்ன பெருமாள்லேருந்து ஆக்சுவலி இதை விட இன்னொரு சின்ன சைஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி அதை வீடியோவில் அவங்க காட்டலை, பட் இதை விட இன்னொரு சின்ன சைஸ் கூட இருக்குது. சின்ன சின்ன பெருமாள்லேருந்து நல்லா அபிஷேகம் பண்ணி நான் அழகாக வச்சுக்குவேன் அப்படின்றவங்களுக்கு பெரிய பெருமாள் வரைக்கும் இருக்கு. இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா பின்னாடி திருவாச்சி எல்லாமே செட் பண்ணி சாட்சாத் அந்த திருப்பதி பெருமாள் மாதிரியே நம்மளுக்கு இதில் காட்சி தர்றாரு. ஒரு 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து பெருமாள் தான் பார்க்குறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு வந்து இந்த பட்டு புடவை சாத்துறதும் வந்து ஒரு விசேஷம்னு வாங்க. அந்த அலங்காரம் அதாவது பட்டு புடவையவே வந்து அவருக்கு அங்கவஸ்திரமாக போட்டிருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அதை அந்த கோலத்தை வந்து அழகாக சிற்ப வடிவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பெருமாள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கீழே அந்த பட்டு பாடரோட டிசைன் மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். பெருமாளும் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 inches தான் உயரம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறதும் பெருமாள் தான். இவர் ஒரு 5.5 inches உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். நல்லா திடகாத்திரமாக அழகாக தெளிவாக இருக்கார். இந்த மாதிரி வந்து அதுக்கு அடுத்த சைஸு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெருமாள் சொல்லலாம். பெருமாளுக்கு பக்கத்திலேயே லக்ஷ்மி தாயார் அந்த மாதிரி வச்சும் வழிபடுறாங்க. இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நம்ம ஒரு தாயாருமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா பெருமாள் வாங்குறவங்களும் கண்டிப்பாக தாயார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சி தர்றாரு. அந்த வகையில் இந்த பெருமாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய மாலைகள்லாம் போட்டு ரொம்பவே அழகாக காட்சி தர்றாரு. இவரும் ஒரு 7 inches உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற பெருமாளும் நல்ல அலங்காரத்தோடு இருக்காரு. காசு மாலை எல்லாமே போட்டிருக்கிற மாதிரி அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 inches இருக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாள் ரொம்பவே அலங்காரமாக இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம்னா இது வந்து நம்ம வால்லையும் மாட்டிக்கலாம், நம்ம வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து போலாக இல்லாமல் இதுவுமே வந்து நம்மளுக்கு சாலிடாக இருக்குது. இந்த பெருமாளும் நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. இந்த பெருமாளோட அலங்காரமும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. பெருமாள் அப்படின்னாலே அலங்கார பிரியர் தான். அதனால் அவருக்கு விக்கிரகங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அலங்காரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இருக்கக்கூடிய உயரம். இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 11 inches உயரம். பெருமாள்லேயே வந்து ஒரு 18.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவே அலங்காரமாக தத்ரூபமாக காட்சி தர்றாரு. ஏன்னா 4 அடி பெருமாள் பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் அதில் சின்ன சைஸ் இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது 18 inches இருக்கக்கூடிய பெருமாள். அடுத்ததாக நாம் பார்க்குற பெருமாள் 16 inches உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். இவரும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ்லேயே பெருமாள் இருக்கணும்னு வாங்க. பார்க்குற திசையெல்லாம் எனக்கு பெருமாளோட ஸ்வரூபம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுனால தான் சங்கு சக்கரம் நாமம் எல்லாமே வைப்போம். ஸோ இந்த பெருமாள் நம்மளுடைய பின்னாடி வந்து நம்ம வால்லையும் ஹேங் பண்ணிக்க முடியும் அப்படி ஒரு ஆப்ஷனோடையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னாடி இருந்து பார்த்தா இது ஆஃப் சைஸ் பெருமாள் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. முன்னாடி இருந்து பார்த்தா இது முழு விக்கிரகம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இது வந்து நம்ம வால்லையும் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே
வித்தியாசமாக ஒரு நாக விஷ்ணு வந்திருக்கார். அவரையுமே இந்த பதிவிலே காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. அழகாக கிட்டத்தட்ட 11 to 12 inches உயரத்தில் இருக்கக்கூடிய நாக விஷ்ணு அழகாக வந்து நம்மளை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். அவரும் நம்மளுக்கு வணக்கம் செலுத்துகிற மாதிரி, பக்தர்களை அவரும் கும்பிடுற மாதிரி இந்த உருவம் இருக்கார். சங்கு சக்கரத்தோட பின்னாடி 5 தள்ள நாகம் வந்து அவருக்கு கொடையாக பிடிச்சிருக்குது. பெருமாள் அது மேலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். இது அவரே உடம்பே வந்து நாகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெருமாள் அப்படின்னாலே ஸ்ரீதேவி பூதேவியோட வாங்குவாங்க. ஸோ இந்த பெருமாளுக்கு ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படி லக்ஷ்மியோ அல்லது தாயார் அந்த மாதிரி வேணும்னாலும் கண்டிப்பாக செஞ்சு தருவோம். இந்த பெருமாளும் 12 inches உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், கரெக்டாக 1 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். பக்கத்தில் அப்படியே சாட்சாத் திருப்பதி பாலாஜியே நம்மளுக்கு தரிசனம் தர்றாரு. அந்த பெருமாள் தான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்தது. பெரிய சைஸ் அப்படின்னா அந்த பெருமாள் மட்டும்தான். இப்போ நிறையவே வந்து பெருமாள் வந்திருக்கார். தாயார் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 5.5 inches உயரத்தில் தாயார் கிடைப்பாங்க. ஸோ நம்ம வந்து 6 inches 7 inches பெருமாள் வரைக்கும் கூட இந்த தாயாரை நம்ம அவங்க பக்கத்தில் வச்சுக்கலாம். லக்ஷ்மி வச்சும் வழிபடலாம், எதுவுமே தப்பு இல்லை. தாமரை பீடத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியுமே பெருமாள் பக்கத்தில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி ஒரு இது போட்டிருந்தோம், அது பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாச்சு, நல்லா வைரல் ஆச்சு அந்த வீடியோ. இந்த மாதிரி இப்போ தாயார் வச்சுருக்கோம் இல்லையா பெருமாளுக்கு பின்னாடி, அதே மாதிரி முன்னாடி வந்து லக்ஷ்மியை வச்சுருந்தோம். நிறைய பேர் அந்த ஃபுல் செட், அந்த ரெண்டுமே சேர்த்து என்ன விலை எல்லாமே நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்க, நிறைய பேர் வாங்கவும் செஞ்சாங்க. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பெருமாள் விக்கிரகங்கள் எல்லாமே உங்கள் மனசையும் கொள்ளை கொண்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த பெருமாள் விக்கிரகங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் மூலமாகவே ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோ அனுப்பி இதெல்லாம் சிரமப்படவே தேவையில்லை, வெப்சைட்டில் எல்லாமே அப்டேட்டட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாம். எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்றவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெருமாளை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.